ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய சேனல் சுப்ரியா ஃப்ளேவர்ஸ்க்கு உங்களை மீண்டும் அன்போடு வரவேற்கிறேன். அடிக்கிற வெயிலுக்கு நம்ம இன்னைக்கு சில்லுன்னு ஒரு ரெசிபி பார்க்கலாங்க. டிராகன் ஃப்ரூட் பனானா ஷேக். இதை எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: பால் கொஞ்சம், டிராகன் ஃப்ரூட் 2-3 சிறிய வாழைப்பழங்கள், ஐஸ் க்யூப்ஸு, அப்புறம் சர்க்கரை ஆப்ஷனல். நான் இன்றைக்கி சர்க்கரை சேர்க்காம தான் இந்த ஷேக் பண்ணியிருக்கேன். டிராகன் ஃப்ரூட்டை கட் பண்ணிவிட்டு அந்த தோலை மட்டும் இழுத்திங்கன்னா பழம் தனியாக தோல் தனியாக வந்துடும். பழத்தை நம்ம ரஃப்பாக சாப் பண்ணி எடுத்துப்போங்க. இப்போ இந்த ஃப்ரூட் வந்து சீசன் போல் நிறைய கிடைக்குது. டிராகன் ஃப்ரூட்டை நம்ம ஜூஸ் பிளெண்டரில் போட்டுக்கலாம். அது கூட சாப் பண்ணி வச்சுருக்க பனானாஸ், அப்புறம் தேவையான அளவுக்கு ஐஸும் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் பால் சேர்த்துருக்கிறேன். இது அரைப்படுறதுக்காக ஐஸ் க்யூப்ஸ் இருக்கிறதுனால கம்மியாக பால் சேர்த்துருக்கேன். நான் சர்க்கரை கொஞ்சமும் சேர்க்கல. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ருசிக்கு சேர்த்துக்கலாம். இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா கிரைண்ட் ஆகிற வரைக்கும் ஹை ஸ்பீட் மோடில் பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஹெல்த்தி டேஸ்டி டிராகன் ஃப்ரூட் பனானா ஷேக் ரெடி. நீங்கள் பனானாக்கு பதில் பைனாப்பிள் வச்சும் இந்த ஷேக் வந்து செஞ்சு பார்க்கலாம். இதோட டிராகன் ஃப்ரூட்ஸோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். டிராகன் ஃப்ரூட்னா சாப்பிட்றதுனால நமக்கு வெயிட்டும் பிளட் கொலஸ்ட்ராலும் கண்ட்ரோல் ஆகுது. நம்ம இளமையாக தெரிவோமாங்க. இது வந்து சுகர் வராமையும் வந்த சுகரை வந்து கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கும் இது உதவுது. டிராகன் ஃப்ரூட் நிறைய நார் சத்தோ இருக்கிறதுனால அதை பழமாக சாப்பிட்றது ஜூஸோட நல்லது. இது நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால டைஜஷனுக்கும் உதவுது. இது இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த பழம் ரொம்ப உதவியாக இருக்குது. அப்புறம் இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்குது. இதில் விட்டமின் பி சத்து வந்து இதில் இந்த பழத்தில் ரொம்ப அதிகமாக நிறைஞ்சிருக்கு. இவ்வளோ ஹெல்த்தியான பழம் இந்த ஷேக்கில் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னன்றதை என் கூட ஷேர் பண்ணுங்கள். நான் மீண்டும் இன்னொரு ஹெல்தி ரெசிபியோடு சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சுப்ரியா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோடய வீடியோ லைக் பண்ண மறக்காதீங்க, கமெண்ட் பண்ண மறக்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க. பாய்.